ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபிஃப்த் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்மளோட ஹீரோவும் அந்த புதுசாக அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கரெக்டாக உள்ளே வந்துருவாங்களா, அந்த பொண்ணு அந்த டயத்தில் நம்ம ஹீரோட கையை பிடிச்சிருக்க பார்த்துட்டு ஹீரோயின் கொஞ்சம் கோபமாகறது கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ரூம் போனதுமே அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு இவன் சரியாக பொம்பளை பொறுக்கியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை வேற கழட்டி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோயின்காக நம்ம ஹீரோ சமைச்செலாம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனு வெளியில் வந்துருவாங்களா, நம்ம ஹீரோ பார்த்ததுமே பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமைச்சு வச்சதை சாப்பிடாம அங்கே போய் அவங்க பாட்டில் மில்க் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அதுலேயே நம்ம ஹீரோ கிட்ட நீ கொடுத்த பிரேஸ்லெட்டை நான் கழட்டி வச்சுட்டேன் மாதிரி சிக்னல் காமிச்சிட்டு இப்போ வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறக்காக போயிருக்காங்க. அங்கே ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவரோட நேம் மிக்கி. ஆனால் அவர் ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஹீரோயின் வந்து நீங்கள் சோகமாக இருக்காதீங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து கியூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் வந்து வெளியில் வந்திருக்காங்க. இதே டயத்தில் நம்மளோட மிங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தான் மிங்க வந்து தெரியாது, இல்லை மிங்னு ஒரு மேனேஜர் இருக்காங்கன்னு மட்டும்தான் தெரியும். இப்போ அவர் வந்தவொடனே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நீங்கள் யாராச்சும் பார்க்க வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இவரும் நம்ம ஹீரோயின் கையில் இருக்க ரெக்கார்டை பார்த்துட்டு மிக்கியை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லும்போது அவங்களும் மிக்கியை பார்க்க வந்திருக்கீங்களா, அவர் என்னன்னு தெரியல ரொம்ப சோகமாக இருக்காங்க, நீங்கள் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக நீங்கள் கொஞ்சம் போய் பேசுனீங்கன்னா அவர் கொஞ்சம் ஆறுதல் ஆயிடுவாங்க அப்படிலாம் சொல்லும்போது நம்ம அவர் மிங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அவரே அறியாமல் நம்ம ஹீரோயின் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நம்ம ஹீரோயினோட தலைமையில் வந்து கை வைக்கிறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தொப்பி வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் போல அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா காலையில் நம்ம ஹீரோயின் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்திருப்பாங்களே. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கர கோபமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மிங் வந்து அங்கேருந்து இப்போ கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம ஹீரோ பேசலான்னு வரும்போது இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லையா அப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்கே தான் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து கண்டுக்காமல் சாப்பிடுவாங்க. ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கோபமாக இருக்குது, ஏன்னா நம்ம ஹீரோயின் கூட லைஃப் டைமை நம்ம ஹீரோவால் பார்க்க முடியாது. அதுக்காக ஹீரோயின் வந்து ரொம்ப வருஷம் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த சாவுன்றது எப்போ வேணால் வரலாம். அதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்து அவரோட மேஜிக்கல் மூலமாக அந்த பிரேஸ்லெட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வேற இப்போ கழட்டி போட்டிருக்காங்கன்ற கடுப்பில் தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அங்கே வந்துடுறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் பார்த்துட்டு ஏன் உனக்கு கண்ணு தெரியலையான்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு செடிக்கு வந்து தலையில் தண்ணி ஊற்றக்கூடாது, வேரில் தான் ஊற்றணும், நான் சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் தண்ணி ஊற்றலான்னு போகிறாங்க. ஆனால் அந்த பாட்டில் வந்து தண்ணியே இல்லை, அசிங்கப்படுத்துறதுக்குன்னே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். டியூப்பில் வந்து தண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு எண்டை நம்ம ஹீரோயினோட காலு கீழே போட்டுட்டு இன்னொரு எண்டை போய் பைப்பில் வந்து சொருகி விட்டுருப்பாங்க போல். இப்போ தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டதுமே எல்லா தண்ணியும் நம்ம ஹீரோயின் மேலே அடிச்சிடுது. நம்ம ஹீரோயின் பயங்கர கடுப்பில் அப்படியே ஹீரோ பார்க்கும்போது இரு ஆஃப் பண்ணுறேன்னு ஆஃப் பண்ணிட்டு வராங்க. ஹீரோயின் தண்ணியை நம்ம ஹீரோட மூஞ்சிலே துப்பி விட்டுட்டு இப்போ அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்களா. நம்ம ஹீரோ அவசரப்பட்டு நம்ம என்னென்னமோ பண்ணி நல்லா சொதப்பி வச்சுருக்கோம் சொல்லிட்டு ஹீரோயின்காக ஒரு சூப் வந்து கொண்டு வந்து ரூம் வாசலே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரூமில் லைட் எரியலன்னு சொல்லிட்டு லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மிஸ் ஆகி வந்து கீழே விழுகிற மாதிரி போகும்போது ஹீரோவும் கரெக்டாக ரூமை திறந்து வந்துடுவாங்களா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஹீரோ மேலே பொத்துன்னு விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வேற அந்த சூப்பை வந்து கீழே கொட்டிடக்கூடாதுன்னு பயங்கரமாக பேலன்ஸ் பண்ணியே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு மாதிரியாகவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே வெளியில் இருக்கிற லைனை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்போ பார்த்து ஹீரோயின் கிட்ட என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் எதுக்குன்னு கேட்கும்போது இல்லை ஓ மேலே வந்து நான் தெரியாமல் தான் தண்ணி ஊற்றுனேன், அது மாதிரி நேற்று அந்த பொண்ணோட கையை நானாக பிடிக்கலன்னு சொல்லும்போது ஹீரோயின் அதை பற்றி நான் ஒன்றும் கேட்கவே விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோவும் அப்புறம் ஏன் நீ சோகமாக இருக்க, ஒருவேளை நான் உனக்கு கிஸ் பண்ணதை நினச்சா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அப்படியே கடுப்பில் பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து உனக்கு கிஸ் பண்ணும்போது என்னோட பாஸ்ட் லைஃப் வந்து எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ கிஸ் பண்ணலான்ற மாதிரி போகிறாங்க. கரெக்டாக அந்த டயத்தில் கரண்ட் வேறு வந்துடுது. இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு எம்பாரசிங்காக ஃபீல் ஆகவும் இப்போ ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ சும்மா என் கையில் வந்து மச்சம் இருக்கான்னு தான் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அப்போ நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்கும்போது நம்ம ஹீரோ கையில் மச்சம் இருக்கிறத பார்த்துட்டு உன்னை பற்றி அந்த பொண்ணுக்கு எல்லா விஷயமே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ சரி அப்செட் ஆகாதான்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே சோகமாக இருக்காங்களா, உடனே நம்ம ஹீரோக்கு ஹேங்மேன் தான் இதுக்கெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங் தான் போய் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு சோகமாக இருந்தால் அந்த பொண்ணை எப்படிதா சரி பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கு அவரும் என்ன லிஞ்சரை பற்றியா கேட்குற அப்படின்னு சொல்லும்போது நீ வாயை முடிட்டு கேட்டக்கு மட்டும் பதில் சொல்கிறான்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோவும். அதுக்கு அவர் லிஞ்சருக்காக நீ கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோவேன், அவன் சரியான சாப்பாட்டு முட்டை வெளியில் கூப்பிட்டுட்டு போய் சோறு வாங்கி போட்டாலே சமாதானமாயிருவா அப்படின்னு அனுப்பிவிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சரி நாளைக்கு நம்ம எங்கேயாச்சும் போகலாமா, உனக்கு எங்கேயாச்சும் போகணும்னு தோணுது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து கூப்பிட்டு போறியா, நான் சின்ன வயசுலேருந்து போகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஓகேன்னு சொல்லியிருப்பார் போல. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கொடுத்த அந்த பிரேஸ்லெட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து கடைசியாக ஒரு பிளேட்டில் மட்டும் ஒரு எக் இருக்குது, அதை எடுக்கலான்னு போகும்போது கரெக்டாக யாங்கும் அந்த இடத்துல வந்து ஸ்பூனை வச்சு எனக்கு வேணுன்ற மாதிரி ரெண்டு பேருமே கண்ணில் சண்டை
போட்டுட்டு இருப்பாங்களா, இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றானா, யாங்கோட ஸ்பூனை தள்ளி விட்டுட்டு அதை எடுத்து நம்ம ஹீரோயின் கொடுத்துட்றாங்க. யாங் பயங்கரமா கடுப்பாயிட்டு, மச்சான் இங்க பாரு மனுஷங்க தான் வந்து லவ் வந்தா ஃப்ரெண்டை விட்டு கொடுப்பாங்க நீ மாடா அப்படின்னு கேட்கும்போது, அப்கோர்ஸ் மச்சான் அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோயின் வந்து நம்ம யாங் பார்த்து நக்கல் பண்ணிட்டே சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரு பொண்ணு இருக்காங்களா அவங்கள மீட் பண்ணலாம் தான் வந்திருக்காங்க, எனக்கு வந்து என்னோட பாஸ்ட் லைஃப் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சுட்டு அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பாங்க போல. இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல அவர் பாட்டில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து அப்போ தான் நியூ ஸ்டூடெண்ட், அங்கே வந்ததுமே புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக நோட்ஸ் யாரும் எழுதி வச்சிருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ தான் அப்ராணியாக படிச்சுட்டு இருப்பாரு, அப்போ இவன் தான் எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போய் நம்ம ஹீரோ கிட்டே என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ பார்த்துட்டு இதை நான் எழுதலை மேம் அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே நீ எழுதலைனாலும் பரவாயில்ல, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறியா அப்படின்னு அந்த பொண்ணு ஓப்பனாகவே கேட்டாங்க. உடனே ஹீரோ வந்து சரி ஓகே, இப்படி ஒரு அழகான பொண்ணு கேட்கும்போது நான் மறுக்கவா முடியும்னா உங்கள் பாய் ஃப்ரெண்டாகவே இருந்துக்கிறேன், சரி என் கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் என்னன்னு சொல்கிறீங்களான்னு சொல்லும்போது அவங்க அவங்களோட நேம் வந்து ஹீ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு இவங்களும் பார்த்துட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஷென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்ல நம்மளோட ஹீரோ கண்டிப்பாக அந்த லெட்டரை வந்து நான் எழுதியிருக்க மாட்டேன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சிரிச்சிட்டு அது எனக்கு தெரியும் அந்த லெட்டர் எழுதுனதே நான் தானே அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஹீரோ அடி பாவி பாஸ்ட்ல என்ன இப்படி தான் உசார் பண்ணேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணான என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோனை மீட் பண்ணலாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்ததுமே நான் ஹீரோ பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும் போதே ஹீரோயின் நான் எதுவும் கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்துட்டு நான் வந்து ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவன் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் என்னை மறந்துட்டான் போல அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் பயங்கரமாக சோகமாகிடுறாங்க, நான் எதுவும் கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ இருந்து அவனை லவ் பண்ணுறீங்க அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வே வந்து ஹீரோ தான், ஆனால் அவனுக்கு இப்போ என்னை வந்து ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்த பொண்ணை ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துருப்பாங்க போல. உடனே அவங்க வந்து உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து கேன்சர், நான் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இறந்து போயிடுவேன், மினிமம் என்ன 1 month கூட இருக்காது, நான் சீக்கிரமாகவே இறந்து போயிடுவேன் டாக்டர் சொல்லிட்டாங்க, அது வரைக்கும் நான் ஹீரோ கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, ஏன்னா இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அங்கே போயிருக்க மாட்டாங்க, அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹீரோவும் கால் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கலான்னு வந்திருக்காங்க. ஆனால் அந்த டைத்தில் ஒரு நர்ஸ் என்ன பண்ணுறாங்கண்டா, அந்த மிக்கின்ற பையன் வந்து சூசைட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுறான், சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. அவனு மொட்டை மாடலன்ட்டு நான் தலைகில தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தோம், இல்லை நான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு இங்கே பாரு, நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு வந்து நடக்கும், உன்னோட லைஃப் டைம் வந்து இன்னும் அதிக நாள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு மேலே வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும், அப்படி அந்த சர்க்கிள் எல்லோ கலரில் இருந்தால் அவர் இன்னும் கொஞ்சம் நாள் உயிரோடு இருப்பாங்கன்னு அர்த்தம். ஆனால் அவர் வந்து நான் இதுக்கப்புறம் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு குதிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ வந்து டைமை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அவர் வந்து காப்பாற்றி விட்டுறாங்க. அவரும் நம்ம அந்த பக்கம் தானே விழுந்தோம், எப்படி இந்த பக்கம் விழுந்தோன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்படி பண்ண எல்லா விஷயத்தையுமே அங்கே வந்து மிங்கும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மிங் பார்க்குறத நம்ம ஹீரோவும் இப்போ வந்து பார்த்துடுறாரு. ஹீரோயின் இப்போ வந்து அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு என்ன வீட்டில் இன்னும் யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லும் போது யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யார் சென்னாதா இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவாக இருப்பான்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம மிங் தான் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இவரை ஹாஸ்பிட்டலில் பார்த்தோமேன்னு பார்க்கும்போது அவர் வந்து நான் தான் ஹீரோ ஹி அதோட யாங்கோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சரி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க பார்த்துட்டு அப்போ நீங்கள் தான் வந்து பாஸ் மாதிரியா, அப்போ நீங்கள் தான் இவங்க எல்லாத்துக்கு சம்பளம் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. அவன் சிரிச்சுட்டே வந்து அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு மேலே ஒரு பாஸ் வந்திருக்காங்க, நான் வந்து வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் தான், நான் வந்து இவங்க எல்லோரும் கலெக்ட் பண்ணுற டைமை வாங்கிட்டு போய் அந்த பாஸான சாரியல்ன்ற ஒருத்தவங்கள்ட்ட வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு இருங்க உங்களுக்கு நான் டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக உள்ளே வந்துடுறாங்க. வந்ததுமே அங்கே மிங்கை பார்த்துட்டு இது ஒன்றும் நீ டைம் கலெக்ட் பண்ண வேண்டிய டைம் இல்லை, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று பார்க்க தாண்டா வந்தேன்னு சொல்லும்போது நான் கூப்பிடாம என் வீட்டுக்கு ஏன்டா நீ வந்தேன்னு கேட்குறாங்க. அதே டயத்தில் நம்ம ஹீரோயினு காஃபி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோ இவனுக்கு காஃபி ஒன்று தான் குறைச்சலான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்து காஃபி கொடுக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ வாங்கி வச்சுட்டு அவங்க வந்து மனுஷங்க குடிக்கிறதெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே இவர் பார்த்துட்டு இங்கே பாரு உன் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தால் இப்படி தான் ட்ரீட் பண்ணியன்னு சொல்லும் போதே ஹீரோயின் நம்ம ஹீரோட காலிலே மிதிச்சுட்டு சும்மா இருடா, அவர் வந்து உன்னோட பாஸ் மாதிரி ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, சாரி சார் அவன் கொஞ்சம் பைத்தியம் இப்படி தான் அடிக்கடி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெளியில் கூப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே போனதுமே நம்ம ஹீரோனை பார்த்துட்டு நீ ஃபஸ்ட்டு மீன் கூட வந்து க்ளோஸ் ஆகாது, அவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவேலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நீ ஏன் இவ்வளோ பொசஸ் ஆகுற, நான் யார்கிட்ட பேசுனா உனக்கு என்னன்னு கேட்கும்போது நான் ஒன்றும் உனக்கு ஸ்பெஷல்லாம் இல்லை, அது மாதிரி நீ எனக்கு ஸ்பெஷல் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் ஸ்பெஷல் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோனை வந்து பிடிச்சி கிஸ் பண்ணி வச்சிடறாங்க. நம்ம ஹீரோக்கு தான் ஹீரோயினை கிஸ் பண்ணும்போது அவரோட பாஸ்ட் லைஃப் வந்து ஞாபகம் வருமா, இப்போ அவருக்கு வந்து காரில் வந்து போய்கிட்டு இருக்க மாதிரியும் யாரோ பிஸியாக வந்து அந்த ஃபோனே தான் பார்த்துட்டு ஏதோ ஒரு மெசேஜ்க்காக வந்து காத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது.
அதே டைத்துல தான் காரை வந்து மிஸ் பண்ணி டக்குன்னு போய் எங்கேயோ மோதி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அடிக்கலான்னு போகும்போது ஹீரோயின் வந்து ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ திட்டலான்னு போகும்போது நம்ம ஹீரோ, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல எனக்கு வந்து பாஸ் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இவனுக்கு வேற வேலையே இல்லை, ஆனவனா கிஸ் பண்ணிட்டு பாஸ் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு தெரியுறா அப்படின்னு நினைக்கும்போது நான் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து மிங்கு வந்துடுறாங்க. மிங்கு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு என்ன அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினோ அவனெல்லாம் எனக்கு ஒன்று பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வந்திருப்பாங்களா, அவங்க வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட ஹேர் எல்லாமே அப்படியே வந்து கொட்ட ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவங்க கேன்சர் பேஷண்ட்டில் நம்ம ஹீரோ தான் அங்கே வருவாங்க போல. அக்கா தான் கிளம்பிட்டு இருக்காங்க, ஆனால் பயங்கரமாக அழுதுட்டு சரி கண்ணீர்லாம் தொடச்சிட்டு இப்போ வெளியில் போனால் நம்ம ஹீரோ வந்து வந்துடுறாங்க. அவங்க பார்த்ததுமே நம்ம ஹீரோ வந்து போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதே டயத்தில் நம்ம ஹீரோன்னு அந்த இடத்துக்கு வந்துடுவாங்களா. ஹீரோ வந்து பார்த்ததுமே வந்து இவங்க ஹக் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. வெளில போய் சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து உள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இப்போ தான் அவங்க வந்து இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த பொண்ணுக்கு ஓகே சொன்னதுக்கப்புறம் லவ்லாம் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு ஹையர் ஸ்டடீஸ்க்காக வந்து ஃபாரின் போக வேண்டியதுனால நம்ம ஹீரோ வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு, இங்கேருந்து அவர் தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பிரேக்கப்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அதனால தான் நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை பார்க்க வேண்டிய நாளுக்காக தான் அவர் வந்து காரில் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து அப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு கால் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க போல. ஸோ அதனால தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்ற விஷயத்தை வந்து இந்த பொண்ணு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த பொண்ணு வந்து அப்ராடுக்கு போனதுக்கப்புறமா ஹீரோட ஞாபகத்திலே இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ வந்து தனியாக விட்டுட்டு வந்துட்டோமோ, அவர் ரொம்ப கஷ்டப்படுவானோன்னு நினச்சி தனியாக ரொம்ப டிப்ரெஸ் ஆகி ஃபீல் பண்ணி குடிச்சிக்கிட்டு ஒழுங்காக படிக்காமல் கடைசியாக வந்து இவங்களுக்கு வந்து கேன்சர்னே வந்துருச்சு. ஸோ இன்னும் 6 தான் உயிரோட இருப்பாங்க தெரிஞ்சது. நம்ம ஹீரோ பார்க்குறக்காக அவங்க வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த டயத்தில் தான் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல பார்த்துட்டு என்னை மன்னிச்சிட்டு நான் ஒன்றும் விட்டுட்டு போயிருக்க கூடாது, உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது காரணமே வந்து நான் தான், ஆனால் வந்து நீ இன்னும் அதே மாதிரியே தான் இருக்க, 14 நான் முன்னாடி உன்னை பார்த்த மாதிரியே தான் நீ இன்னும் இருக்கிற, ஆனால் என்னால் நம்ப முடியலைன்றாலும் நான் லவ் பண்ண அந்த ஷென் வந்து நீ தான்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்து நீ வந்து என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயின் வந்து வெளியில் பயங்கர சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம யாங்கும் ஹீயும் வந்துட்டு யாங் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் பயமுறுத்தி விட்டுறாங்க. ஹீரோயின் பொத்துன்னு கீழே விழுந்துட்டு எழுந்த பார்த்து யாங்க எரும மாடை அறிவில்ல உனக்கு, பின்னாடி சத்தம் கொடுக்காம தான் வருவியான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. யாங்கும் நீ வந்து சும்மா சோகமாக இருந்தியா, எனக்கு வந்து அது கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு, அதான் கொஞ்சம் சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. எடு செருப்ப நாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கலாம் துரத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீ பார்த்துட்டு உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஹீ வந்து சொல்கிறாங்க ஹீயோட டார்கெட் தான் இப்போ ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டாக வந்திருக்கான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோட ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு விஷ்க்காக தான் நான் ஹீரோ பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் அவன் கூட கொஞ்ச நாள் மட்டும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஹீரோன் கொஞ்சம் சோகமாக மாறிடுறாங்க இதை கேட்டதுமே. நீ எதுவும் கவலைப்படுறேன்னு கேட்கும்போது ஹீரோன் வந்து இல்லை அந்த பொண்ணோட விஷயம் வந்து நம்ம நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுகிட்ட இப்போ தான் பேசிட்டு இருக்காங்களா, நம்ம யாங் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் யாங் அப்படின்னு கத்தும் போதே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்ததும் எழுந்து வரலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுறது நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறது. ஹீரோயின் இதை பார்த்ததுமே அங்கேருந்து சோகமாக கிளம்பி போயிடுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொன்னால் சும்மா இருவோம் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பொசசிவ் ஆனால் தானே உனக்கு சீக்கிரமாக உன்ட்ட வந்து ஓகே சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வெளியில் நிற்கும் போது நம்ம ஹீரோ வந்துடுறாங்களா, வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே ஹீரோயின் அந்த பொண்ணோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா வீட்டில் உட்காந்துட்டு ஃபஸ்ட் லவ் நினச்சி வருத்தப்படுறதான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. டாட்டா.